ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தின பூஜையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், தவிர்க்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தினமும் பண்ணக்கூடிய வழிபாட்டு பூஜை முறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றணும், எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற பதிவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பூஜையின் துவக்கத்திலும் கணபதி பூஜையின் போதும் தூப தீபம் முடியும் போதும் பலி போடும் போதும் கைமணியை அடிக்க வேண்டும். மணியின் சத்தத்தோடு செய்யப்படும் பூஜை நல்ல பலன் தரும். அப்புறம் கோவிலில் அர்ச்சகரிடமிருந்து தான் பிரசாதத்தை நம்ம பெற வேண்டும், நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெருவிரலும் மோதிர விரலும் சேர்த்து திருநீர் அளிக்கணும், மற்ற விரல்களை வந்து சேர்க்கக்கூடாது. அப்புறம் பூஜைக்குரிய பழங்கள்னு பார்த்திங்கன்னா நாகப்பழம், மாதுளை, எலுமிச்சை, புளியம்பழம், வாழை, கொய்யா, நெல்லி, இலந்தை பழம், மாம்பழம், பலாப்பழம், இவை எல்லாமே வந்து பூஜைக்குரிய பழங்கள். அப்புறம் செண்பக மொட்டை தவிர வேறு மலர்களோட மொட்டுக்களை பூஜைக்கு நம்ம வைக்கக்கூடாது, அவை உகந்தவை அல்ல. மலர்களை கிள்ளி பூஜிக்க கூடாது, வில்வம் துளசியை மாலையாக தான் கட்டி பூஜிக்கணும். முல்லை, கிளுவை, நொச்சி, வில்வம், விழா, இவை எல்லாமே வந்து பஞ்ச வில்வம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இது எல்லாமே வந்து சிவ பூஜைக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. துளசி, மகிழம், செண்பகம், தாமரை, வில்வம், செங்கழுநீர், மறிக்கொழுந்து, மருதாணி, தாபம், அருகு, நாயுருவி, விஷ்ணு கிராந்தி, நெல்லி, இவை எல்லாமே வந்து இதுக்குண்டான இலைகள் எல்லாமே வந்து பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தவை. குடுமியில் இருக்கிற தேங்காயை சமமாக உடைச்சி குடுமியை நீக்கிட்டு நிவேதனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜைக்கு உபயோகிக்க கூடாத மலர்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வாசனை இல்லாதது வந்து பூஜைக்கு உபயோகிக்க கூடாது. அப்புறம் முடி, புழுவோடு சேர்ந்தது, வாடிய மலர், தகாதவர்களால் தொடப்பட்ட மலர், நுகரப்பட்ட மலர், தரையில் விழுந்த மலர், இது எதுவுமே வந்து பூஜைக்கு உபயோகிக்க கூடாது. தாமரை, நீலோத்பலம் போன்ற மலர்களை பறித்த அன்னைக்கே பூஜை செய்யணும் அப்படின்ற விதிலாம் இல்லை. ஒரு முறை இறைவன் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை மீண்டும் எடுத்து பூஜிக்க கூடாது, மலர்களை முழுவதுமாக பூஜிக்க வேண்டும். துளுக்க சாமந்தி பூவை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. பவளமல்லி சரஸ்வதிக்கு ஆகாது, தும்பை லக்ஷ்மிக்கு ஆகாது, அருகம்பில் அம்பிகைக்கு ஆகாது, விஷ்ணுவுக்கு துளசி மாலை ரொம்ப ரொம்ப உகந்தது, சிவனுக்கு தாழம்பு ஆகாது, விநாயகருக்கு துளசி ஆகாது. 1, 3, 5, 7, 9, 11 அடுக்குகள் கொண்ட தீபத்துக்கு மகாதீபம் இல்லைன்னா மகா நீராஜனம் அப்படின்னு பேர். திருநீற்றை வில்வப்பழ ஓட்டில் வச்சு பூசிக்கிட்டா சிவகதியை எளிமையாக அடையலாம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அடியார்கள் மற்றும் சிவதீட்சை பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் தண்ணீரில் திருநீற்றை குழைச்சி பூசிக்கொள்ளக்கூடாது. பெண்கள் வந்து வேல் மற்றும் சிவலிங்கத்தை வந்து அபிஷேகம் செய்யக்கூடாது, இது வந்து ஆகம முறைக்கு உட்பட்டது. கோவில்களில் சூடம் மற்றும் தீபத்தை கைகளில் ஏற்றி காண்பிக்க கூடாது. நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. அன்பர்களே, நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடிய குறிப்புகளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நமது அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் சுபிட்சம் உண்டாகிறதுக்கு நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.